உள்ளதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். செங்கத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் 500 மேற்பட்டோர் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் போராட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை சுமார் 500 மேற்பட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் ஊர்வலமாக சென்று புதிய பேருந்து நிலையம் எதிரே திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாத உதவித்தொகை குறைந்தபட்ச 3000 மற்றும் கடும் ஊனமுற்றோர் 5000 விவரித்து வழங்க வேண்டும் எனவும், தனியார் துறை வேலைகளில் 5% இடஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டம் ஏற்ற வேண்டும் எனவும், அரசு துறை பின்னடைவு காலியாக உள்ள பணியிடங்களை கண்டறிந்து 3 மாதத்திற்குள் பணி நிரப்ப வேண்டும் எனவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வெளிப்படையான அறிவிப்புப்படி வேலைவாய்ப்பினை உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி செங்கம் பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் 500 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சுமார் 1 கிலோமீட்டர் வரை பேரணியாக சென்று மறியல் போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரம் செங்கம் நகரமே ஸ்தம்பித்து குறிப்பிடத்தக்கது. நமது செய்திக்காக வின் எக்ஸ்பிரஸ் வீரிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த நிருபர் பா. சிவராமன்.